இந்த புத்தாண்டு நிகழ்வு யாழ் மாவட்டத்திலே எங்களது அமைச்சினால் நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் மேற்கொண்ட பிறகு அது தொடர்பாக எங்களது அமைச்சர் செயலாளரும் எனது பிரத்யேக செயலாளரும் அதே போல அரசு அறுவடை நிறுவனங்களின் செயலகத்தின் பணிப்பாளராகவும் இணைந்து திட்டத்தை வகுத்து யாழ் மாவட்ட செயலாளர் தொடர்புகளை கொண்டு அது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிகளை உள்வாங்கி நடத்தப்பட நிகழ்வு இந்த நிகழ்வாக இருக்கின்றது. இந்த நிகழ்விலே வழிகாட்டலையும் கண்காணிப்பையும் தலைமையை மாத்திரம் நான் தந்திருக்கின்றேன் தவிர இந்த நிகழ்வின் வெற்றி சிறப்பு மகிமை அனைத்துமே நான் சொன்ன இந்த சிவில் சமூகத்து பிரதிகளுக்கும் எனது அமைச்சர் செயல்பாட்டாளர்களுக்குமே வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருவேளை இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமானால் பிழைகள் இருக்குமானால் தவறுகள் இருக்குமானால் அவற்றை வளமை போல மனோகரசி தலைமையிலே தலையிலே சூட்டிவிடுங்கள், பரவாயில்லை. ஆனால் சிறப்பு இருக்குமானால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இங்கே கணிசமான பள்ளி குழந்தைகள் வந்திருக்கின்றீர்கள். அந்த குழந்தைகளுக்கும் எனது அமைச்சர் சார்பாக புத்தாண்டு பரிசாக கற்றல் உபகரணங்களை நாங்கள் தரலாம் என்று நாங்கள் நினைத்து முடிவு செய்து அவற்றையும் நாங்கள் இங்கே தயார்படுத்தி வைத்திருப்பதாக நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு தேசிய சகவாழ்வு நிகழ்வாக எங்களது செயலாளர் தேசப்பிரிய அவர்களால் உங்கள் முன்னால் சொல்லப்பட்டது. ஒரு சிங்கள குடிமகனாக இருக்கும் அவர் பிரயாசப்பட்டு தமிழை கற்று தமிழில் இங்கே உருவாற்றுவதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது ஒரு சவாலுக்கு அடையாளம் தான் நினைக்கின்றேன். மன்னார் மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அவரை நான் தேடிப்பிடித்து கேட்டு எனது அமைச்சர் செயலாளராக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த மாதிரியான பரஸ்பர புரிந்துணர்வு பரஸ்பர சகோதர இனத்தவர்களின் கலாச்சார விழுமியங்களை மொழி வரலாற்றை மொழிகளை ஏனைய பண்பாட்டு அம்சங்களை தேடிப்பிடித்து கற்றுக்கொண்டு புரிந்து கொள்வது மூலமாகத்தான் தேசிய சகவாழ்வு உருவாகிடும். அத்தவிர தேசிய சகவாழ்வு நாட்டிலே ஐக்கியத்தை உருவாக்கிவிடும் என்று பெரிய பதாகைகளில் எழுதி வைத்துவிட்டு அவற்றை நாடு முழுக்க தொங்க போடுவது மூலமாக சகவாழ்வு வராது என்று எனக்கு தெரியும். அல்லது மேடைகளை அமைத்து அந்த மேடைகளிலே பௌத்த இந்து இஸ்லாம் கத்தோலிக்க மத தலைவர்களை கொண்டு வந்து அமரச் செய்து அதன் மூலமாக நடுமுழுக்க நாங்கள் சகவாழ்வை இது சகவாழ்வை மத சகவாழ்வை மொழி சகவாழ்வை கட்டியெழுப்பி விட்டோம் என்று கூக்குரல் இடுவது பிரகடனம் செய்வது மூலமாக சகவாழ்வு வராது. எங்கள் அரசாங்கத்துக் கொண்டிருக்கக்கூடிய பலர் அதை செய்ய முற்படுகின்றார்கள். அவர்கள் காலாவதியான அந்த கொள்கையை முன்னெடுப்பதை நினைத்து நான் வெக்கமடைகின்றேன், கவலை அடைகின்றேன். தேசிய ஐக்கியம் என்று சொன்னால் அதற்கு முதல் மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது நிபந்தனை சமத்துவம், இரண்டாவது நிபந்தனை சமத்துவம், மூன்றாவது நிபந்தனை சமத்துவம். சமத்துவம் இல்லாமல் ஐக்கியம் வராது. நேற்று நான் பேசும்போது உரையாடும் பொழுது ஊடக நிகழ்வின் பொழுது இதை சொன்னேன். ஊடக நண்பர்கள் அது அத்தனை அவசியம் என்ற கருத்தில் நினைத்தோ தெரியவில்லை, அதை அவர்கள் ஒளிபரப்பவில்லை, ஒளிபரப்பவும் இல்லை.
மீண்டும் சொல்கின்றேன், ஆண்டானுக்கும் அடிமைக்கும் இடையிலே சமத்து வர முடியாது. ஆண்டவர்கள் ஒரு புறம் இருக்கும் பொழுது, ஆளப்படுவர் நிர்வாகம் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே ஐக்கியம் மலராது, மலர முடியாது. ஐக்கியம் வேண்டுமென்றால் சமத்துவம் இருக்க வேண்டும். நாங்கள் ஆழ்வர்களின் திமிர், நாங்கள் ஆழ்வர்களின் ஆணவம், நாங்கள் ஆழ்வர்களின் அகங்காரம் இருக்கும் மறுக்கும். இந்த நாட்டில் மட்டுமல்ல, எந்த நாட்டிலும் உலகிலே சமத்துவத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே நான் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் அமைச்சர் என்று சொல்லும் பொழுது நான் விளையாடங்கி வரவில்லை, விளையாட்டு பிள்ளை இல்லை. மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்களும் என்னை வைத்து விளையாட முடியாது. என்னை வைத்து ஒரு அலங்கார பொருளாக இதோ நாட்டிலே சகவாழ்வு இருக்கின்றது, சமத்துவம் இருக்கின்றது. அதுக்கு அடையாளமாக ஒரு தமிழரை நாங்கள் அந்த அமைச்சிகளே அமைச்சர் நியமித்திருக்கின்றோம் என்று சொல்லி புள்ளி போட்டுக்கொள்ள முடியாது, அசைய முடியாது. ஆகவே நான் ஒரு அலங்கார பொருள் அல்ல, நான் ஒரு இளைஞன், இளைஞர்களே ஒரு தமிழன். அதே வேளையிலே சிங்கள சகோதரர்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் நேசிக்கும் பாசமிகு ஒரு சகோதர குடிமகன். அது மட்டுமல்ல, எங்கள் செயலாளரை போல பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதன்முறையாக இலங்கை பாராளுமன்றம் சென்ற பொழுது நான் சிங்கள மொழி கற்றிருக்கவில்லை, கற்க வேண்டும் என்று என் எண்ணத்தை என்பதில் உருவாக்கி கொண்டேன். ஏனென்றால் நான் நேற்று சொன்னது போல சிங்கள மொழியை கற்காமல் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து அது மலையகமாக இருக்கலாம், கொழும்பு மேலகமாக இருக்கலாம், வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், தமிழ் மக்கள் செறிவ வாழும் இடங்களுக்கு சென்று தமிழ் இனவாதத்தை கிளறிவிட்டு, தமிழ் தேசியவாதத்தை கிளறிவிட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே கைத்தட்டுகளை வாங்கி, மலர் மாலைகளை வாங்கி, பொன்னாடைகளை வாங்கி பொருத்தி கொண்டு, கடைசி வாக்குகளை வாங்கி கொண்டு பாராளுமன்றம் சென்று அமைச்சரவைக்கும் சென்று கடைசி வரை என் காலத்தை கடத்தி விடலாம். அப்படி செய்வது என்பது என் மனசாட்சி உகந்தது அல்ல. இந்த காரணத்தினாலேதான் சிங்களத்தை நான் சுயேட்சையாக கற்றேன். எனக்கு என் பக்கத்தில் அமைதியாக அமர்ந்திருந்து பொறுமையாக சிங்களத்தை கற்றுத்தரும் அளவுக்கு எந்த ஒரு சிங்கள ஆசானுக்கும் பொறுமை இருக்கவில்லை.